ஹாய் எவ்ரிபடி, நம்ம தலைவருடைய ரசிகர்கள் நம் தலைவரின் வருகைக்காக கொட்டும் மழையில் வெட்ட வெளியில் கொடை இல்லாமல் காத்து கொண்டிருந்த அந்த வைரல் வீடியோ நான் நினைக்கிறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சிருக்கிற பாசத்தை யாராலையும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. நன்றி. ஆமாங்க, நம்ம தலைவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, எப்போதும் ஷூட்டிங்கு 7 மணிக்கெலாம் போயிடுவாரா, 7 மணிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து ஒரு அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு தான் அவர் வந்து ரூமுக்கே வருவாராம். அதாவது ஷிஃப்டில் வந்து எப்படி, அதாவது நைட் ஷிஃப்டே பண்ணியிருக்காரா நம்ம கபாலி படத்தில். அது மட்டும் இல்லைங்க, இந்த கபாலி படத்துக்கு ஷூட்டிங்கு போகும்போது ரசிகர்கள் கூட்டம் காலையில் கொஞ்சம் கம்மியாக தான், அதை 2000 பேர் அப்படி தான் கூடுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்களோ என்னமோ தெரியாதான், இருக்கிறதுக்கு கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குமா. அந்த தலைவர் வந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களாம், எப்போது ஷூட்டிங் விட்டு வராரு. அந்த ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போது தலைவர் திருப்பி வர்ற டைமில் 5000 பேருக்கு மேலே இருப்பாங்களாம். அந்த 5000 பேர் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மழை வந்து அதை காலையில் போகும்போது கொஞ்சம் ஒட்டு தூத்த மழை தான் பெய்யுமா, அதுக்கப்புறம் ஈவினிங்கில் நிறைய மழை பெஞ்சிட்டு அப்புறம் விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்குமா. அதையும் பொருட்படுத்தாமல் வெட்ட வெளியில், அதாவது இந்த கொடையும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க மழையில் நினைஞ்சிக்கிட்டு நம்ம கொட்டும் மழையில் நம்ம தலைவர் வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். எவ்வளோ ஒரு, அதாவது எவ்வளோ ஒரு வெறித்தனமான ரசிகராக இருக்காங்க பக்தர்கள் பார்த்தீங்களா, அப்படின்னு தான் அவர் வந்து மனசார சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் வந்து இதை பார்த்துட்டு, நான் என்ன செய்கிறேன் இவங்களுக்கு, இவங்க ஏன் இப்படி மழையில் நினைஞ்சி எனக்காக இவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மணிக்கணக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உருகி நம்ம தானு சார்கிட்ட சொன்னாரா. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தை வந்து தலைவர் வந்து பார்த்துட்டு நம்ம தானு சார்கிட்ட என்ன சொன்னார்னா, நமக்கு எத்தனை வருஷம் நட்பு இருக்கும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தானு சார் சொன்னாராம், ஒரு 30-36 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இந்த 36 வருஷத்துக்கும் நமக்கு கிடைச்ச ஒரு மகுடம் கபாலி அப்படின்னு சொன்னாராம். இந்த படத்தை பற்றி சிறப்புன்னு சொன்னால் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதாவது இந்த படத்தில் வர டைலாக்காக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், நெருப்புடா நெருங்குடா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொண்டாடிய அந்த பாடல்கள், வரிகள், மகிழ்ச்சி அப்படின்னு, கபாலிடா அப்படின்னு எல்லாமே தெரிக்க விட்ட ஒரு தருணம் சார் அது. அது வந்து யார் வாயிலையும் முணுமுணுக்காத வாயே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த மீடியாக்கள், எச்ச மீடியாக்கள்லாம் அதை மறைச்சிட்டாங்க. அதை மறைச்சிட்டு ஃப்ளாப்பு, படம் ஓடலை, 250 கோடி, 300 கோடி. அந்த தானு சார் 1 வீக்லேயே வந்து 650 கோடி மேலே அப்படி வசூல்னு சொல்லிட்டார். இது வந்து அபிஷியலாக நிறையா சொல்லியிருக்காங்க. கோகுல்லாம் போய் சர்ச் பண்ணாங்க, ஒரு 700-750 கோடிக்கு மேலே சொல்லி. அதுவும் இல்லாமல் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. அதாவது நம்ம தலைவர் நடித்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணாலும் கம்மியாக சொல்கிறாங்க, ஆனால் சில நடிகர்கள் கலெக்டே ஆகலை, ஆனால் அவங்களுடைய படம் ஓடிச்சு, இப்படி ஓடிச்சு அப்படி ஓடிச்சு, 500 கோடி 1000 கோடி அப்படின்னு. என்ன சார் இது, எப்படியோ வடை சுட்டுட்டு போகிறாங்க, அது வேண்டாம். சரி, நம்ம தலைவரை பற்றி நம்ம பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய சிறப்பில் அந்த நம்ம தலைவர் வந்து இந்த படத்தில் எவ்வளோ மாசாக நம்ம ப்ரொமோட் பண்ணார் நம்ம தானு சார் அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். அதையும் பற்றி இங்கே பேசியிருந்தாங்க ராதிகா மேடம், ரொம்பவும் சூப்பராக. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் தானு சார் சொல்லக்குள்ள நானும் நம்ம தலைவரும் ஒன்றா சேர்ந்து அந்த படம் பார்க்கலையாம். அதுக்கப்புறம் தலைவர் வந்து ஃபோன் பண்ணி தான் சொன்னாராம். அதுக்கு மறுநாள் காலையில் போயிட்டு அவர் வீட்டில் சந்திச்சிருக்கார் நம்ம தலைவரை. அப்போ நம்ம தலைவரே சொன்னாராம், இந்த படம் வந்து தானு சார், இது வந்து அதாவது தளபதி நாயகன் இது ரெண்டையும் சேர்த்தா எப்படி இருக்கும், இது பாஷாலாம் இல்லை, தளபதியும் நாயகனும் சேர்ந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசார சொன்னாராம். நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க அந்த படத்தை கேட்டப்போ அப்படி சொன்னாராம். அப்போ என் மனசார அந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தானு சார் வந்து அதில் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போது நீங்கள் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் தலைவர் வந்து நம்ம ரசிகர்களுக்காக எவ்வளோ வந்து மனம் உருகிறார் அப்படின்றத கண்டிப்பாக இந்த பதிவில் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்காக நம்ம தலைவரின் சொந்தங்கள் மலேசியாவில் கூடியிருந்த கூட்டத்தை, அந்த வீடியோவை, மழையில் கொட்டும் மழையில் நினைந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுமா? இதோ இணைக்கிற உங்களுக்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. நம்ம தலைவரின் சொந்தங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Jalan, 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 jalan.